அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நச்சுன்னு ஒரு தகவல் இன்றைக்கி என்ன சொல்ல போகுது அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் போடக்கூடிய ரெண்டு விதமான கொரோனா தடுப்பூசியை பற்றினது, அதோட கம்பெனி, அதோட அந்த மருந்தோட ஃபார்முலா என்ன, எதை பேஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த ஊசி எப்படி போடணும், என்ன அந்த ஊசியை போட்டுட்டு என்ன செய்யணும் செய்யக்கூடாது, தடுப்பூசினா என்ன, அதில் அது எப்படி நமக்கு வேலை செய்யுது, இப்படின்ற பற்றின தகவல் தான் வந்து இன்றைக்கி நச்சுன்னு ஒரு தகவலில் நம்ம பார்க்க போகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினந்தினம் நான் அனுப்பக்கூடிய பதிவு பற்றின தகவல் உங்களை வந்து சேரும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் கொடுங்க, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போது பதிவுக்கு போகலாம் வாங்க. முதல்ல தடுப்பூசி அப்படின்னா என்னன்றதை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம். நார்மலாக வந்து நம்ம உடம்பில் வந்து ஏதாவது ஒரு வைரஸ் உடம்புக்குள்ளே வந்துட்டுன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து அந்த வைரஸ் சக்தி வாய்ந்ததாக இருந்ததுனால் நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்ம உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்கும் பட்சத்தில் அதனோட போராட முடியாமல் இந்த வைரஸ் சக்தி வாய்ந்த வைரஸ் நம்ம உடம்பில் வந்து பாதிச்சிடும். ரெண்டாவது விஷயம் நடக்கும், ஒருவேளை இந்த வைரஸ் வந்து உள்ளே வரும் பொழுது நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வைரஸோட போராடி அந்த வைரஸை வந்து அழிச்சிடும். அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் என்ன மாதிரி வைரஸ், இதை அழிக்கிறதுக்கு எந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷனை நான் என்னோடய பாடியில் ஏற்படுத்தணும் அப்படின்றது நம்மளுடைய உடம்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த எதிர்ப்பு சக்திக்கு உண்டான என்ன மாதிரி ஃபார்முலாவை நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்றத நம்ம உடம்பு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதே மாதிரி வைரஸ் திரும்பி வந்தாலும் உடனே வந்து ஓ இது அந்த மாதிரி வைரஸ் அன்றைக்கி வந்தது, ஸோ அதை நம்ம அழிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் கரெக்டு, நம்ம உடம்புக்கு தானே வந்து உற்பத்தி செஞ்சு இந்த வைரஸை வந்து அழிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ளேயே செயல்படுது. இதை வந்து வெளியிலிருந்து எப்படி உள்ளே கொண்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு ஊசி மருந்துகள். இந்த தடுப்பு ஊசி மருந்துகளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே வேலை தான் செய்யுது. இப்போ இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, இந்த கொரோனா வந்து எந்த மாதிரியான அது எந்த மாதிரி நோய் கிருமின்னு கண்டுபிடிக்கிறாங்க, அதை அழிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா என்னன்றதை கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாவை நம்ம உடம்புக்குள்ளே வந்து செலுத்துகிறாங்க. அந்த செலுத்தப்பட்ட அந்த ஃபார்முலா வந்து நம்ம உடம்பில் போயிட்டு வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். இந்த வெளியிலேருந்து அந்த மாதிரியான ஒரு வைரஸ் உள்ளே வரும் பொழுது நமக்கு ஏற்கனவே ஆர்டிஃபிஷியலாக உள்ளே நம்ம சொல்லித்திருக்கணும் இல்லையா, அந்த ஊசி மூலமாக உள்ளே வந்த அந்த ஃபார்முலா ரெடியாக இருக்கும். இந்த உள்ளே வந்தக்கூடிய வைரஸோட போராடி அந்த வைரஸை வந்து கொன்னுடும். ஸோ இதுதான் வந்து தடுப்பூசி அல்லது வந்து எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஒன்று உடம்புக்குள்ளேயே இருக்கிறது, இன்னொன்று வெளியிலிருந்து தடுப்பூசியாக நம்ம வந்து உடம்புக்குள்ளே போட்டுக்கிற இந்த விஷயந்தான். இதுதான் இன்றைக்கி கொரோனாவுக்கு வந்து உலகம் முழுக்க வந்து போட்டுட்ருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து ரெண்டு விதமான கம்பெனி வந்து இந்த தடுப்பூசியை போடுறாங்க, ஒன்று வந்து கோவிஷீல்டு, இன்னொன்று வந்து கோவேக்சின். இந்த ரெண்டு கம்பெனியை பற்றினும் தகவல்களை நான் ஃபர்தராக கொண்டு போகிறேன். முதல்ல வந்து கோவிஷீல்டு பற்றி என்னன்றதை நம்ம பேசிப்போம். இந்த கோவிஷீல்டு அப்படின்றது வந்து இங்கிலாண்டில் தயாரிக்கப்பட்டது. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸானது, அவங்களும் ஆஸ்ட்ராஜெனிக்கா அப்படின்ற ஒரு கம்பெனியும் இணைந்து உருவாக்கின கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு தான் வந்து இந்த கோவிஷீல்டு அப்படின்றது. இந்த கோவிஷீல்டு அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யப்படுது, அங்கே கண்டுபிடிச்சி இங்கே அதை உற்பத்தி பண்ணுறாங்க. எங்கே உற்பத்தி பண்ணுறாங்கன்னா பூனேயில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. சீரம் அப்படின்ற மருந்து கம்பெனி தான் வந்து இதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த சீரம் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தோன்னா உலகத்திலேயே இந்த மாதிரியான மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரம் அப்படின்ற கம்பெனி வந்து சொல்லலாம். சரி, இந்த கம்பெனி பற்றி பார்த்தோம். இந்த கோவிஷீல்டோட பேஸ் என்ன, இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல், ஸோ அந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜலதோஷம் வைரஸிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. அதாவது ஜலதோஷத்தில் இருக்கக்கூடிய வைரஸை வந்து அதை ஸ்டெப் டவுன் பண்ணி அதோட சக்தியை குறைச்சி அதை வந்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் கிருமி அப்படின்றதால இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பான்சி குரங்கிலிருந்து
இந்த வைரஸை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை சோதித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சோதனையில் வந்து கிட்டத்தட்ட 3 கட்ட சோதனைகளெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த தடுப்பூசி வந்து கொண்டு வரப்பட்டுக்கிறது. கோவிஷீல்டு அப்படின்றது நார்மலாக 3 தட்ட தடுப்பூசினா முதல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் அதை விட அதிகமான நம்பர்ஸ், அதை விட அதிகமான நம்பர்ஸ், இதனுடைய ஒட்டுமொத்த சக்ஸஸ் ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த தடுப்பூசி வந்து பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அந்த வகையில் கோவிஷீல்டு அப்படின்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லா விதமான தரக்கட்டுப்பாடுகளையும் தாண்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கிலாண்டில் கண்டுபிடிச்சி இப்போ இந்தியாவில் வந்து உற்பத்தி செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த கோவிஷீல்டு அப்படின்ற தடுப்பூசி. இப்போது கோவேக்சின் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கோவேக்சின்ன்றது முழுக்க முழுக்க இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தடுப்பு மருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக் அப்படின்ற ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிலேருந்து உற்பத்தி செய்யப்படுது. இந்த பாரத் பயோடெக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய லைனில் வந்து இருக்கிறாங்க. இவங்க உலகம் முழுக்கமே வந்து இங்கே தயாரித்த மருந்து உலகம் முழுக்கமாகவே வந்து வர்த்தகம் பண்ணிட்டு வராங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அந்த மெடிசன் சம்மந்தமான விஷயங்களை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி பாரத் பயோடெக் அப்படின்ற கம்பெனி. இது ஹைதராபாத்தில் இருக்குது. சரி, இப்போது இந்த மருந்தோட பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மருந்தோட பேஸ் கொரோனாவோட வைரஸ்லேருந்து தான் உருவாக்கப்பட்டது. கொரோனாவோட வைரஸை வந்து எடுத்து அதை ஸ்டெப் டவுன், அதாவது அதோடய வீரியத்தை குறைச்சி அதை வந்து அது மூலமாக உருவாக்கப்பட்டது. அதை தான் நம்ம உடம்புல செலுத்துகிறாங்க. வீரியம் குறைக்கப்பட்ட ஒரு வைரஸ் வந்து உடம்புக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுதான் வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை இருந்ததுன்னா ஃபைட் பண்ணி ஜெயிக்கும், இல்லாட்டி எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுறதுக்கு பேஸை வந்து உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்றது தான் இது. ஸோ இது வந்து கொரோனா வைரஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா தான் வந்து இந்த கோவேக்சின் அப்படின்ற மருந்து. இதோட தர பரிசோதனை அப்படின்றது 3 ஸ்டேஜ் நடக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இது 2 ஸ்டேஜ் ஆன உடனே வந்து இதை வந்து மக்கள் பயன்பாட்டிற்காக வெளியில் கொடுத்துட்டாங்க. பதிலில் நிறைய சர்ச்சைகள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து 3வது ஸ்டேஜுக்கு உண்டான ரிசல்ட்டையும் பயன்பாட்டுக்கு அப்பவும் சொல்லி கொடுத்தாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து கோவேக்சினும் அப்படின்றது இந்த மருந்து வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து இப்போ போயிட்டுருக்குது. இந்த 2 தடுப்பூசியுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னன்றது போயிட்டுருக்கு. இந்த தடுப்பூசியை வந்து நம்ம நார்மலாக வந்து 2-8 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து சேமித்து வச்சுருக்கலாம். ரொம்ப ஹேண்டில் ஃப்ரீயாகவே இருக்கிற இதே வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபைசல் அப்படின்ற தடுப்பூசினா வச்சுக்கிறதுக்கு வந்து -70 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது. பட் இது இப்போது இந்த தடுப்பூசி எப்படி போடணும், எப்படி பண்ணக்கூடாது, போட்டால் என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்றதை பற்றின தகவல் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த தடுப்பூசி வந்து நான் சொன்ன இந்த 2 தடுப்பூசியுமே வந்து வேறு வேறு ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனாலும் வந்து முதல் தவணை கோவிஷீல்டு போட்டவங்க கண்டிப்பாக 2வது தவணையும் கோவிஷீல்டு தான் போடணும், கோவேக்சினை மாற்றி போடக்கூடாது. ஸோ கோவேக்சின் போட்டவங்க கோவேக்சின் தான் போடணும். தயவுசெய்து இதை மனசில் வச்சுங்க. நார்மலாக வந்து டாக்டர்ஸ் ஊசி போடுறவங்க கண்டிப்பாக இதை பார்த்து தான் ஊசி போடுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் 2 டோஸ் போடணும் அப்படின்னா, இந்த ஊசி வந்து முதல் தவணை போட சொல்ல உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை வந்து ஒரு 42-60% அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகும். 2வது தவணை போட சொல்ல மட்டும்தான் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90-100% உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுன்ற காரணத்துக்காக 2 தவணையில் வந்து இந்த ஊசியை வந்து போட சொல்கிறாங்க. இந்த தடுப்பூசியை போடணுன்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, செய்யக்கூடாதது என்னென்னா, குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, அதாவது எப்பாவது ஒரு தடவை குடிப்பேன் அப்படின்னா நீங்கள் தடுப்பூசி போடுறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடியிலேருந்து தயவுசெய்து குடிக்கக்கூடாது. ஊசி போட்ட அன்றைக்கும் நம்ம கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. இல்லை, நான் ரெகுலராக குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கும் பட்சத்தில் 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுடைய குடிப்பழக்கத்தை நிறுத்தணும். ஊசி போட்டதுலேருந்து 14 நாளைக்கு கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஊசி போட்டதில் அன்னைக்கிலிருந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க அன்றைக்கி கண்டிப்பாக வந்து புகைப்பிடிக்காதீங்க. முதல் தடவை தவணை ஊசி போட்டுட்ட பிறகு பார்த்திங்கன்னா 90 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ 2வது தவணை ஊசி போட்டவனுக்கு தான் கிட்டத்தட்ட வந்து 100% வந்து உடல் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இந்த ஊசியோட வேலிடிட்டி, உடம்பில் இந்த ஊசியோட எதிர்ப்பு சக்தி என்ன இருக்கும்னா 1 வருஷத்துக்கு இல்லை 10 மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதோட எதிர்ப்பு சக்தி உடம்பில் இருக்கிறது, அதுக்குள்ளே வந்து
கொரோனாவோட மாற்றங்கள் ஏதாவது இருக்கும் அது அப்படியே போயிடலாம், இல்லாட்டி 10 மாதம் கழிச்சு என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணுன்றது அப்போது என்னன்றது முடிவு பண்ணுவாங்க. உடம்புல வந்து பிபி, சுகர், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து மருந்து எடுத்துக்கிறவங்களும் வந்து இந்த ஊசியெல்லாம் போட்டுக்கலாம். ப்ரெக்னண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஊசி போடுறது நல்லது. ஊசி போட்டுக்கிட்ட பெண்கள் கருத்தரிக்கிறத வந்து 6-8 வாரங்கள் தள்ளி போடுறது நல்லது. இந்த தடுப்பூசிக்கு அப்புறம் வலி நிவாரண மாத்திரைகள் ஏதாவது எடுக்க வேண்டி இருந்ததுன்னா டாக்டர் அட்வைஸோடு நான் எடுங்க. இந்த ஊசி போட்டதுலேருந்து 1-2 நாளைக்கு ரொம்ப கடுமையான உடல் பயிற்சிகள் செய்யாதீங்க. 2 நாள் கழித்து உங்களை நார்மலாக என்ன மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒர்க் அவுட் என்னென்னு கொடுங்க, தவறில்லை. என்ன நண்பர்களே, இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் வேறு ஒரு சுவாரஸ்யமான பதிவில் புதிய ஒரு தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.